வணக்கம். காலம் காலமாக சூதாட்டம் மோசமான விளைவுகளை மட்டும்தான் ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் பல காலங்களாக சூதாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சூதாட்டம் விளையாடுறது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆன்லைன் சூதாட்டத்தினால ஏற்படுற விளைவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த 2020 நவம்பரில் ஆன்லைன் ரம்மிக்கு தமிழக அரசு தடை விதிச்சிருந்துச்சு. ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி அந்த தடையை சென்னை உயர்நீதிமன்றம் வந்துட்டு நீக்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் எல்லாமே நிகழ ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி சம்பவங்களை காரணமாக சொல்லி இந்த ஆன்லைன் சுதாரத்திற்கு மீண்டும் தடை விதிக்கப்படுமா அப்படின்றது பலருக்கும் வந்துட்டு கேள்வியாகவே இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஆன்லைன் சுதாரத்தை உடனடியாக தள்ளுபடி செய்யாட்டால் அடுத்த சில வாரங்களில் ஆன்லைன் சுதாரத்தினால பணத்தை இழந்து தற்கொலை செஞ்சு கொண்டவங்களோட எண்ணிக்கையும் அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் நம்ம வானிலை அறிக்கை போல கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டு நம்ம தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் சுதாரத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னென்னா திருத்தப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட சட்டத்தை வந்துட்டு இயற்றது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு மனநல மருத்துவர் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, புகை மது சூதும் மனிதர்களை வந்துட்டு அடிமையாக்குற இயல்பு கொண்டதான். அதுவும் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஆரம்பத்தில் விளையாடுறது ரொம்பவே எளிமையாக இருக்குமா. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு அமௌண்ட்டு வின் பண்ண ஆரம்பித்தோடனே நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. அதிக அளவில் ஈடுபட்டாங்கன்னா செல்ல செல்ல அவங்களுக்கு அந்த விளையாட்டு வந்துட்டு ரொம்பவே கடினமாக ஆகும். சிறு தொகையை வென்றதுனால மற்ற பல ஆட்டங்களில் அவங்க பெரிய தொகையை இழக்கிறாங்க. திருப்பி அந்த தொகையை வந்துட்டு மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து அந்த விளையாட்டை விளையாண்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் அவங்களோட ஈகோவும் வந்துட்டு தூண்டப்படுது. இதனால தான் அப்பாவி மக்கள் இந்த சூதாட்டத்தில் போய் விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனநல மருத்துவர் சொல்கிறாரு. இதே இது ஒரு காவல்துறை அதிகாரி கூறுறது எப்படி இருக்குன்னா, அது இன்னும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. ஆன்லைன் சூதாட்டம் விளையாடும் போது நம்மளோட வேறு நபர் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்மளோட விளையாடுறது வந்துட்டு கருவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சீட்டு விளையாட்டு வந்துட்டு அதில் வந்துட்டு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு கருவி இருக்குமா, அந்த கருவிக்கிட்ட நம்மளோட கார்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு அதுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எந்த கார்டு யூஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம விளையாட போகிறோன்னு தெரியும். அதனால அது நம்மளை ஈஸியாகவே தூக்கடிச்சிருது. இது வந்துட்டு ப்ரோக்ராமிங் அடிப்படையில் தான் செயல்படுதே தவிர நம்ம எந்த ஒரு சக மனிதரோடையும் நம்ம விளையாடுறதில்லை. நம்ம அப்படி விளையாடுறதை நினச்சிட்டு தான் பலரும் தன்னோட பணத்தையும் உயிரையும் இழக்கிறாங்க. அதனால் ஆன்லைன் சூதாட்டம் அப்படின்றது வந்துட்டு வெறும் சூதாட்டம் கிடையாது, அது உயிரை பழிவாங்குற ஒரு விபரீதமான விளையாட்டு. இனிமேல் அந்த விளையாட்டை யாரும் விளையாட வேணாம் அப்படின்றதே சொல்கிறாங்க.